ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காரக்குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இட்லி மாவில் எப்படி காரக்குழி பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சேர்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையிலும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காரக்குழி பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடான உடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நீங்கள் உளுத்தம் பருப்பு முழு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை உடச்ச பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எந்த உளுத்தம் பருப்புனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரலும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி ஒரு துண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் நாலு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்தாச்சு. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு நைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். அது வரலும் நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நான் ரெண்டு கேரட்டு நைஸாக துருவி வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் கேரட்லாம் நிறையா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கிலோ இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கேரட்டு ஆனியன்லாம் சேர்த்துருக்கேன். கேரட்டு ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில் லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணியில் குழச்சிட்டு மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, பிங்க் சால்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். பிறகு இட்லி மாவில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துப்பேன். ஸோ இதில் கொஞ்சமாக காய்க்கு தகுந்த சால்ட்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது கேரட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறின பிறகு தான் நம்ம இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணோம். இட்லி மாவு நான் ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன். இட்லி மாவு ரொம்ப புளிச்சிடக்கூடாது, லைட்டாக புளித்தா போதும். இப்போ வந்துட்டு இந்த கேரட்டு வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்தாச்சு. இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குழிப்பணியாரம் ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது மாதிரி தான் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பணியாரக்கல் சூடாயிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்துருக்கிறேன். நான்ஸ்டிக் பணியாரக்கல்லுங்கிறதுனால கொஞ்சமாக நெய் சேர்த்தா போதும். இரும்பு கல்லாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன சேர்த்தாலும் பரவாயில்ல, நெய் சேர்த்தாலும் பரவாயில்ல. பணியார மாவு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துல இருக்கும். அளவு மாவு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப உப்பி வரும், திருப்பி போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ முக்கால் அளவு மாவு சேர்த்துக்கோங்க. பொறுமையாக இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து பணியாரத்தை சுடுங்க. சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு குழியில் ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். எல்லா குழியிலையும் பணியார மாவு சேர்த்தாச்சு. இது ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் விடுங்க, அப்படியே வேகட்டும். ரெண்டு நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேக விட வேண்டியதில்லை. வெந்த உடனே பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பணியாரம் திருப்பி விடுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு முருகன் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கிது, முருகன் பாத்திர கடையிலையும் கிடைக்கிது. இது மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இது மாதிரி பொறுமையாக திருப்பி விடணும். பாருங்கள், மாவு லைட்டாக வந்து வேகாமல் இருக்கணும். மேலே வந்து லைட்டாக வேகாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் திருப்பி விடணும். ரொம்ப வெந்துச்சுன்னா அடை மாதிரி அமுங்கி விடும். அதனால் வந்துட்டு லைட்டாக வேகாமல் இருக்கும் மேலே. அப்போ வந்து திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி திருப்பி விடும்போது தான் பணியாரம் ரெண்டு சைடுமே உப்பி வரும். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம்.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் கேரட்டு ஆனியன்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பணியாரத்தோடு நீங்கள் வந்துட்டு சட்னி சேர்த்து சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி, இஞ்சி கார சட்னி சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதே மாதிரி 2 நிமிஷம் வெந்துருச்சு, திருப்பி விட்டு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இதை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். அப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, இதுமாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பரான காரக்குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கார குழி பணியாரம் மாதிரியே இனிப்பு பணியாரமும் நம்ம இட்லி மாவில் செய்யலாம், அதுவும் நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையிலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.